வீரன், உழைக்கும் வர்க்கங்களின் உயிர் நாடி, ஏகாதிபத்தியங்களின் எதிரி, அரசியல்வாதி, மருத்துவன், சோசலிஸ்ட், புரட்சியாளன், மக்கள் நண்பன், இப்படி உலகம் முழுக்க மக்களின் கொண்டாடப்பட்ட ஒரு உட்பற்ற தலைவனின் இறுதி கணங்கள் பற்றியது தான் இந்த பதிவு. ஆம், சேகுவாரை பற்றியது தான் இந்த பதிவு. உலகில் யாரும் சேகுவாரை அறியாமல் இருக்க மாட்டார். அப்படி இருப்பவர்களுக்காக ஒரு சிறு குறிப்பு. இப்படியே நான் பேசிட்டு இருந்தேனா உங்களுக்கு நிச்சயமா புரியாது. ஸோ நடைமுறை தமிழில் பேசுவோம். 1928 ஜூன் 14 அர்ஜென்டினாவோட ரொசாரியோ அப்படின்ற இடத்துல சேர்ப்பிறக்கிறாரு. இவரோட சிறு வயதுல இவர் தாயாரோட சேர்ந்து ஒரு பனிக்காலத்துல குளிக்கும் போது ஆஸ்துமாவில் பாதிக்கப்படுறாரு. தன் வாழ்நாள் முழுவதும் ஆஸ்துமாலேயே கஷ்டப்படுறாரு. பின்னால் இறக்கிறதுக்கும் அது ஒரு காரணமாகவே அமைது. இவர் இடதுசாரி குடும்பம் அப்படின்றதுனால வளரும் போதே அரசியல் அறுவடையே வளர்றாரு. 1945 மருத்துவ படிப்பு சேர்றாரு. 3 வருடங்கள் பயில்கிறாரு. 1951 தன்னோட படிக்கிற ஆல்பர்ட்டோ கிரானடோ அப்படின்ற ஃப்ரெண்டோட சேர்ந்து பைக்கில் சுற்றுப்பயணம், தென்னமைக்கு முழுவதும் சுற்றுப்பயணம் போகணும் அப்படின்றது இவருடைய எண்ணம். தென்னாப்பிரிக்கை முழுவதும் சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு கடைசியாக வெனிசுலாவில் வந்துட்டு தொழுநோய்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சில காலம் தங்கி அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்றத பிளானாக வச்சுருக்காங்க. அந்த மாதிரி சுற்றுப்பயணம் போகும்போது வழியில் அந்த மக்கள் கஷ்டப்படுற கஷ்டம், வறுமை, ஏகாதிபத்தியங்களின் ஒடுக்குமுறை இதையெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், அவங்க விடுதலைக்கு ஏதாவது நம்மளால் பண்ணணும் அப்படின்ற விதை அவர் மனசுக்குள்ளே விழுந்தது. பின் தாயகம் திரும்புறது. 1954 மருத்துவ படிப்பை முடிக்கிறார். முடித்ததுக்கப்புறம் 1956 ஜூலை 26 அப்படின்ற இயக்கம், அதாவது பிடல் கேஸ்ட்ரோ ஏற்கனவே கியூபா போராட்டத்தில் இருக்காரு. அங்கே ஜூலை 26 அப்படின்ற இயக்கத்தில் தன்னை இணைச்சிக்கிறாரு. மருத்துவராக பணிபுரியாரு. பின் புரட்சியாளராக உருவெடுக்கிறாரு. 1959 பட்டிஸ்தாவை தோக்கடிச்சு பிடல் கேஸ்ட்ராவும் சேவும் கியூபாவை கைப்பற்றுறாங்க. அங்கே பிடல் கேஸ்ட்ரோ அந்த நாட்டோட தலைவராகவும் சே வந்து மத்திய வங்கியின் உயரதிகாரியாகவும் பதவியேற்கிறாங்க. அதன்படி மத்திய வங்கியின் நோட்டுகளை கையெழுத்திடுற அளவுக்கு சேவை வந்துட்டு ஒரு பெரும்பான்மை பொருந்திய மனிதராக கியூபாவில் இருக்காரு. அதுக்கப்புறம் 1964 வரை கியூபா நாட்டில் வந்துட்டு பணியாற்றுறாரு. அதுக்கப்புறம் 1964 காங்கோவோட புரட்சி படையில் வந்துட்டு வழிநடத்துறதுக்காக அங்கேருந்து அங்கே 1964 காங்கோ வர்றாரு. அங்கே சில காலம் புரட்சி படையை வழிநடத்துறாரு. திரும்ப 1966 அங்கேருந்து பொலிவியோ வர்றாரு. பொலிவியா வந்தவர் பொலிவியாவில் இருந்துட்டு 1966 67 போராட்டங்கள் நடத்துகிறாரு. புரட்சிகள் மூலமாக சில வெற்றிகள் கண்டுறாரு. அங்கே 1967 செப்டம்பர் 26 பொலிவிய இராணுவமும் அமெரிக்காவோட சிஏ அப்புறம் அமெரிக்க இராணுவம் இதெல்லாம் சேர்ந்து இவங்களோட அந்த கரந்தடி போர் எல்லாத்தையும் குரூப்பை சரவுண்ட் பண்ணுறாங்க. சுற்றி வளைச்சி எல்லாத்தையும் கொள்றாங்க. அப்போது சேவும் ஒரு 17 மட்டும் தப்பிக்கிறாங்க. அவங்க அக்டோபர் 8 திரும்ப அமெரிக்க இராணுவத்தில் மாட்டிக்கிறாங்க. இப்போ இதுதான் இவரோட இறுதி கணம். இதில் இருந்தால் நம்ம பேச போகிறோம். இது வரைக்கும் பேசுறது எல்லாமே சேவை பற்றின ஒரு இன்ட்ரோ, ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அக்டோபர் 8 ஒரு மாலை வேலை, ஒரு 3:30 வந்துட்டு சேகுவாரை சுற்றி வளைச்சி அவரோட வீரர்கள் எல்லாம் கொண்டுட்டு சேகுவார குண்டடியோட தப்பிக்கிறாரு. பிடிக்கிறாங்க. பிடிச்சதுக்கப்புறம் அவரை கட்டி அங்கேருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. அது ஒரு ஸ்கூலு. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு ஒப்பற்ற, இந்த உலகம் முழுவதும் இன்னைக்கு வந்துட்டு சேவை கொண்டாடுறதுக்கு காரணம் எல்லாருக்குமே, எல்லா தலைவர்களுக்கும் ஒரு எண்ணம், ஒரு சுயநலம் இருந்துச்சு. என்னோட நாடு, என்னோட மக்கள், என்னோட இடம் அப்படின்றது. ஆனால் உலக மக்களுக்கான, உலக மக்களுக்கான விடுதலை, உலக மக்களுக்கான சோசலிசம், இதை மட்டுமே வந்துட்டு குறிக்கோளாக வச்சிருந்தது. இதனால தான் உலக நாடுகளே சேவை கொண்டாடிட்டு இருக்கு. ஸோ அந்த ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்கூலுக்கு கொண்டு போகிறப்போ அங்கே வந்து இவரை கட்டி வைக்கிறாங்க. ஒரு இரவு வேலை சாப்பாடு கொடுக்க ஒரு பனிப்பெண் வர, அந்த பனிப்பெண்ட்ட என்ன இடம் இது, ஏன் இப்படி இருக்குன்னு கேட்குறாரு. இவ்வளோ அசுத்தமாக இருக்குது, இவ்வளோ அழுக்காக இருக்குது, இது எந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்கும்போது அந்த பனிப்பெண் சொல்கிறா, இது வந்து ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லி. உடனே அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, அப்படியா, எங்களோட புரட்சி படை மட்டும் ஜெயிக்கட்டும், நிச்சயமாக உங்களுக்கு புதுசாக ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்குறோன்னு. இதை கேட்ட அந்த பெண்ணால் எதுவும் பேச முடியாமல் அழுதுட்டு வெகுண்டெழுந்து ஓடுறா. அதுக்கடுத்து 9 விடியற்காலை ஒரு அமெரிக்காவின் பொலிவியா அமெரிக்க இராணுவம் சேர்ந்து ஒரு மாபெரும் வீரன், அவன் பேர் வந்து டெரன், அவங்ககிட்ட வந்து சேவை கொள்ளணும் அப்படின்றது வந்துட்டு ஆர்டர் கமாண்ட் கொடுக்குறாங்க. அந்த சர்ஜன் டெரனும் சேவை கொள்றதுக்காக வராரு. வந்து பார்த்தவருக்கு பெரிய ஆச்சரியம். ஒரு அழுக்கு சட்டையோட பிஞ்ச செருப்பில் சாப்பாடே இல்லாமல் பட்டினியாக கிடந்து ரொம்ப நாளாக உருகி போன ஒரு உடம்பு, இவராக ஒரு ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தாரு. அமெரிக்காவுக்கு இந்த சிம்ம சுப்பனமாக இருந்தது இதுவா? ஐநா சபையில் பேசின மனுஷன் இவர் தானா? கியூபா விடுதலைக்கு போராடினது இவர் தானா? உலக மக்கள் கொண்டாடுற தலைவன் இவர் தானா?
பொலிவியாவுக்கும் காங்கோவுக்கும் இந்த மாதிரி உலக மக்கள் எல்லாருக்கும் உலக மக்களோட விடுதலைக்காகவும் பாடுபடுற தலைவன் இவர் தானே, இவ்வளவு ஒரு பெரிய மனிதன் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆச்சரியம். அந்த நேரத்துலையும் முயற்சி பண்ணி எழுந்திருக்க ட்ரை பண்றாரு. அந்த நேரத்துல அந்த டெரனால என்ன செய்ய முடியாது செய்யறதுன்னு தெரியல, பயந்து போய் ஒரு சிங்கத்தை பார்த்த மாதிரி பயந்து போய் வெளில ஓடி வரான். ஓடி வந்து சேவை கொல்ல முடியாம தவிக்கிறான். அந்த நேரத்துல அவனோட சீனியர்ஸ் கமாண்டர்ஸ் எல்லாருமே கமெண்ட் பண்றாங்க, நீ சேவை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அளவுக்கு அதிகமா குடிக்கிறான். குடிச்சிட்டு சேவை கொல்றதுக்காக உள்ள நுழையிறான். உள்ள நுழைஞ்ச உடனே சே அங்க ஒரு சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிறாரு, நீ என்னை கொல்லதான் வந்திருக்கு எனக்கு தெரியும், ஆனா நீ என்னை கொல்லதான் முடியும், உன்னால ஒரு கொல்றது ஒரு சாதாரண மனுஷன் தான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவரோட ஸ்டைல சொன்னது எப்படி அப்படின்னா, நீ என்னை சாகடிக்கலாம் ஆனால் என்னை தோற்கடிக்க முடியாது, நீ கொள்வது ஒரு மனிதனை தான் நீ கொன்று விடு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவன் என்ன செய்யறதுன்னு சொல்லி பேசி முடிச்ச உடனே கண்ணை மூடி டக்கு டக்குன்னு சுட்டுறான். சுட்ட உடனே சே செத்துறாரு. செத்ததுக்கு அப்புறம் அந்த அமெரிக்க ராணுவம் முடிவு பண்ணுது, சே செத்தது வந்துட்டு ஆக்சுவலா விசாரணைக்கு செய்யணும் அப்படின்றது, ஏன் விசாரிக்காம சுட்டு கொள்ளணும் முடிவு பண்ணாங்க அப்படின்னா, சே அந்த காலகட்டங்கள்ல வந்துட்டு பெரிய புரட்சியாளர். சேவை விசாரணைக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா எல்லா நாடுகளுக்கும் இது வந்துட்டு ஒரு ஒரு எடுத்துக்காட்டு உதாரணம் ஆகிடும், எல்லா நாடுகளுமே புரட்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றதுனால சேவை ஒழிச்சு கட்டணும் அப்படின்றதுனாலதான் கொன்னாங்க. ஆனால் என்னைக்கு சேவை கொன்னாங்களோ அன்னையிலேருந்து இன்னைக்கு ஒரு நூற்றாண்டு கடந்தாச்சு. இப்பவும் சே எல்லாரோட தலைவராகவும் இருக்காரு, சே எல்லாரோட புரட்சியாளர்கள் எல்லாரோட போராளிகளோட மனசுலையும் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. சேவுக்கு அழிவுன்றது கிடையாது. இப்படி ஒரு ஒப்பற்ற தலைவனோட இறுதி கணங்கள் எப்படி இருந்துச்சு, இறுதி கணங்கள் கூட அவர் கண்ணில் துளியும் பயம் கிடையாது, பயம் இல்லாமல் அவ்வளவு ஒரு சிங்கத்தோட கர்ஜனையோட இருந்தார். அப்படி ஒரு ஒப்பற்ற தலைவனை பற்றி பேசணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். நன்றி.